இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேங்க, எனக்கு படிப்பறிவு இல்லை. ரைட்டு, ஏதோ பாமரத்தான் தான் இருக்கட்டுமே, ஆனால் இதை வந்து நான் சும்மா விட்றதா இல்லை. என்ன நினச்சிங்கிறீங்க, அவ்வளோ இதுவாக இது நடத்துறீங்க, ஐபிஎல் இது நடத்துறீங்க, என்ன அங்கே நடக்குது சொல்லுங்கள். இது சும்மா விடக்கூடாது, எத்தனை பேர் வேணாலும் நான் கூட்டுவேன். சாப்பாடு கட்டு, நான் எடுத்துட்டு போன ஆபீஸ். டேய் இருடா, நீ வர சுமாரா. சுமாரா மாமா, இல்ல மாமா, இந்த பாரு மாமா, உங்ககிட்ட தான் பேசணும். என்ன இன்னடா லோலோ, நீ கத்துற, உங்க அக்கா உள்ள கத்துறா, வீட்டுல இருக்க முடியலடா. நான் எங்கனா போயிட்டுமா வனவாசம். வனவாசத்துல உனக்கு டிவி இருக்கா, மேட்ச் பாக்க? நீ மேட்ச் பாக்கிறதுக்கு போறேன்னு சொல்லு. யாருகிட்ட கதை அடிக்கிற? என்ன நடத்து? என்ன தாண்டா புலம்பினுங்க? என்ன புலம்பு? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு நான் வந்து அப்படியே. அதுக்கு என்கிட்ட பேசணும், நீ தனியா புலம்பினுங்க பைத்தியக்கார மாதிரி. மாமா, அப்ப நான் பைத்தியக்காரன், எங்க அக்கா பைத்தியக்காரன். அப்பா சாமி, நான் அப்படி சொல்லடா. பின்ன நீ தனியா பணத்தனா பைத்தியக்காரன், இனிமேல உன்ன லூசுன்ற போதுமா? சரி, ஏதோ ஒண்ணு முடிவாமா, நீ எனக்கு கரெக்டா சொல்லு. நீ எப்படி இத வந்து இதுக்கு எப்படி யார் அலோவ் பண்ணது? இந்த ஒரு உயிரினத்தை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அழிக்கணும்னு யார் உங்களுக்கு அலோவ் பண்ணது? ஏன் இதை கிரிக்கெட்ல யூஸ் பண்றீங்க? அதான் எனக்கு தேவை. ஒரு புறாவே வந்தாலும் அதை விரட்டுவாங்க, கொல்ல மாட்டாங்க. கிரவுண்ட்ல பாத்திருக்கியா? தாமா மாமா, நீ இல்லாத கதை எல்லாம் என்கிட்ட சொல்லாத, அதுவா போயிடும். அது ஒண்ணும் நீ ஒண்ணும் விரட்ட. அதுதான் சொல்றேன், எந்த உயிரினத்துக்கு உனக்கு என்ன அங்க பண்ணிட்டாங்க, என்ன பாதிப்பு? இப்போ ஒருத்தர் போறாரு, ஹெல்மெட் போட்டு கட்டிட்டு, இது போட்டு பேட்ஸ்மேன், அந்த மேன் போறாரு, அடிக்கிறாரு, அவுட் ஆயிராரு, ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிராரு. சரி, அவுட்டோம், ரன் எடுக்கல. அப்ப நீ என்னத்துக்கு அவருக்கு, நீ அதை ஏன் என் உயிரினத்தை கூட சேர்த்து கம்பேர் பண்ற? ஜங்கடா, அதுல உயிரினம் வந்தது. அவரை டக் அவுட்ன்றியா இல்லையா? அவரை டக் அவுட்ன்னு போடுறீங்க, கூடவே படத்தையும் போடுறீங்க. ஏன் வாத்து முட்டன்னு சொல்றேன்? ஏன் வாத்து போய் அவர் ரன்னே அடிக்கல, அதனால டக் அவுட். ஏன் டக்க இழுக்கிறேன்? எங்க டக்கு நீ அவசியப்படுத்துற? நான் இப்ப சொன்ன கூட்டாங்க பீச்சில் கூடும், எங்களை கேட்டுதான் மேட்ச், இனிமே மேட்சை நடத்தணும். ஏன் டக் அவுட்? நீ எப்படி நீ டக் அவுட்னா வாத்து முட்டே, அது உனக்கு கணக்கு. டக்கு வாத்து அவுட்டு போயிடுச்சு, ஏன் நீ வாத்த போக வைக்கிற? ஏன்னா வாத்துக்காக இவ்வளோ போராடுற? போராடுவோமாமா, இதை போய் ஐசிசியில தாண்டா கேட்கணும். ஐசிசியில ஏன்னா கேட்டேனே, அந்த பேங்க் மேனேஜர் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஐசிசி பேங்கா? ஆமா, ஐசிசி பேங்க் எங்க வீட்டு பக்கத்துல இருக்குது. ஐசிசி, நீ சொல்றது ஐசிஐசிஐ. ஒரு ஐ எக்ஸ்ட்ரா வந்துச்சு, இதுல என்ன இருக்கு? அவரை கேட்டா எப்படி சொல்லுவாரு? அதான் சொல்லலன்னு தானே சொல்றேன் மாமா. மாமா, இது எனக்கு கொஞ்சம் கூட புரியல இல்லடா. இது வந்து நீ எங்க கேக்கணும், அது கூட இது கேட்கவே வேணாடா. நான் கேக்குறேன், நான் கேக்குறேன். நீ அப்படிதான் கேக்கணும்னா நீ இப்ப கிரிக்கெட் போர்டுல போய் கேளு. கிரிக்கெட் போர்டு கிட்ட போயிட்டு, கிரிக்கெட் போர்டு, கிரிக்கெட் போர்டு, ஏன் நீ வந்து டக் அவுட்னு சொல்ற? எங்க வாத்து எல்லாம் கோச்சுக்காதா, நான் போராட்டம்னு சொல்லணுமா? போமாமா, எது போர்டு கிட்ட? போர்டு பேசுமா உனக்கு? பைத்தியக்காரன் நினைச்சுங்க நீ என்ன? நமக்கு கிரிக்கெட் ஃபுல்லா தெரியும். இதுக்கு யார் பேர் வச்சு சொல்லு? ஏன் நீ வந்து வாத்த அசிங்கப்படுத்த சொல்லு? நீ வேற ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதானே சொல்லு. அதான் இவங்க அக்கால தான் கட்டியிருக்கேன். ஆமா, என்னப்பா? இல்ல, மூணு குழந்தை இருக்குன்ற. என்னப்பா அது குழந்தைக்கு? இதுக்கு இப்ப முட்டை கதையை பேசிக்கிட்டு இருக்கோம், நீ மத்த கதையை பேசாத. மத்த கதையை பேசுறடா, உங்க அக்காவை கட்டிக்கிற, உங்க அக்கா ஒரு பிரில்லியன்ட், நீ அதுக்கு மேல பிரில்லியன்ட். மாட்டுக்காக போராடுறீங்க, பறவைக்காக போராடுறீங்க, வாத்துக்காக நாங்க போராட கூடாதா? வாத்துக்காக போராடுறது கூட பெரிய விஷயம் இல்லடா. வாத்து முட்டை, ஒரு வாத்துங்கிற ஒரு உயிரினம் எவ்வளவு அழகா மூக்க வச்சு பின்னாடி கொஞ்சம் பெருசா வந்து அப்படி டக்க 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 நடந்து போவோம். நீ டக் அவுட்னு அங்க சொல்லி எங்க வாத்து இனத்தை கேவலப்படுத்துறதுனால இது வந்து தப்பாயி போச்சு. வாத்துக்காக நீ போறத விட வேலையை போய் தேடு. கட்டி குத்துல நான் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன், உன் வீட்டை பாத்துங்கிறேன், புரியுதா? இது மாதிரிலாம் பேசாதம்மா. அப்ப நானும் எங்க அக்கா விட்டு விட்டு போக சொல்றேன். நான் அப்படி சொல்லடா, வாத்துக்காக போராடுற, நீ உன் வாழ்க்கைக்காக போராடுற. எனக்கு வாழ்க்கையே இங்கே தான், வாத்தில் ஒரு முடிவு தெரிஞ்சாதான் அடுத்த மேட்சை பாருண்ணாப்பா. என்ன நினச்சிங்கிறானுங்க?